நண்பர்கள் வணக்கம், இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்க. மறுபடியும் 2000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆர்பிஐ மூலியமாக இந்த தகவலானது தற்போது வெளியாகியிருக்கு. இந்தியா முழுக்க ரொம்ப லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய நியூஸ் இது தான். ஸோ அதனால தான் நான் இந்த நியூஸை உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறேன். கடந்த முறை பார்த்திங்க அப்படின்னா, பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்காக பழைய ரூபாய் நோட்டுகளெல்லாம் செல்லாது, கருப்பு பணத்தை ஒழிப்போன்னு நிறையா விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ஆட்சிக்கு வந்த பிறகு 2000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு திடீர்னு ஒரு நாள் 8 மணிக்கு வந்து அந்த செய்தியானது வெளியாச்சு. இதனால் பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஏழை எளிய மக்கள் மட்டும்தான் பாதிப்படைஞ்சாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த 100 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவித்த உடனேயே அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இப்போ லேட்டஸ்ட்டாக மீண்டும் 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பானது ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 30ஆம் தேதி தான் கடைசி தேதி இன்னும். அதுக்குள்ளே தங்களுடைய ரூபாய் நோட்டுகளை பேங்க்கில் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம், எவ்வளோ ரூபாய் நோட்டுகள் இருந்தாலும் கொடுத்து மாற்றிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ 2000 ரூபாய் நோட்டு கேஷ் இருந்தாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் கொண்டு போயிட்டு கட்டிட வேண்டியதுதான். ஸோ வெளியில் இருக்க அவசியம் இல்லை. ஏற்கனவே 2000 ரூபாய் நோட்டுகள் வந்து புழக்கத்திலேயே இல்லை அப்படின்னு வந்து மக்கள் வந்து கருதுறாங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு ஏடிஎம் சென்டர் போனாலுமே 2000 ரூபாய் நோட்டு வரதே இல்லை. நம்ம வந்து பேங்க்கில் ஏதாச்சும் பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண போனோம் அப்படின்னா நம்மளே 2000 ரூபாய் நோட்டு கேட்டால் மட்டும்தான் வந்து அந்த 2000 ரூபாய் நோட்டே வந்து அவங்க வந்து பேங்க்கில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ 2000 ரூபாய் நோட்டோட புழக்கமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த 2 வருஷமாக வந்து ரொம்ப தடைப்பட்டுருந்துச்சு. ஸோ அந்த காரணத்தினால இந்த 2000 ரூபாய் நோட்டு எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரதுக்காக வந்து இந்த அறிவிப்பானது வெளியே இருக்குதா, இல்லை உண்மையாலுமே பார்த்திங்கன்னா கிரீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது நோட்டுகள் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா ஆர்பிஐக்கு அந்த பழைய ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற்றுட்டு புதிய ரூபாய் நோட்டுகளை வெளியிடுறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால வந்து இதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்களான்னு தெரியல. அல்லது 2024வது வருஷத்துக்கான தேர்தலுக்காக இந்த அறிவிப்பானது வெளியாயிருக்கா அப்படின்னு பல்வேறு கட்டங்களாக பல்வேறு யோசனைகள் வந்து இப்போ எழுந்துட்டுருக்குது. ஸோ அரசியலில் மிகப்பெரிய திருப்பத்தை மறுபடியும் இந்த 2000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியாயிருக்க காரணத்தினால பொதுமக்களும் அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே அதிர்ச்சியடைஞ்சிருக்கிறாங்க. கடந்த முறை இதே மாதிரி தான் வந்து அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அந்த முறை எக்கச்சக்கமான பிரச்சனைகள், எல்லாருமே பார்த்திங்கன்னா பேங்க் வாசலில் நிற்கிற மாதிரி ஒரு நிலைமையானது ஏற்பட்டு போச்சு. ஆனால் இந்த முறை எப்படின்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த தேதிக்குள்ளார உங்களுடைய பழைய ரூபாய் நோட்டுகளை வந்து கொடுத்துட்டு புதிய ரூபாய் நோட்டுகளை பெறுவதற்காக நீங்கள் மறுபடியும் வந்து அக்கௌண்ட்டில் உங்கள் பணத்தை கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையானது ஏற்படுத்திட்டு இருக்காங்க மத்திய அரசானது. இது ஆர்பிஐ பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இந்த நியூஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்தியாவில் இந்த நியூஸ் தான் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, ரொம்ப லேட்டஸ்ட் இருக்குது. உலக நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பை வந்து ஒத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ பொதுமக்களாகிய நீங்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த 2000 ரூபாய் நோட்டெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து கொண்டு போயிட்டு பேங்க்கில் கட்டி நீங்கள் வந்து அதை வந்து மாற்றிக்க முடியுமோ மாற்றிக்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.